ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான விலாக். ஆமாங்க, நாம இப்போ பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கோம். ஸோ பாண்டிச்சேரி ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போறோம். ஸோ பாண்டிச்சேரி நகரம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நாம இப்போ போக போறது செரினிட்டி பீச். ஸோ நம்ம பீச்சை ரீச் ஆயாச்சு. ஸோ பாருங்க, பீச் வந்தாச்சு. ஸோ சன்ரைஸோட அந்த கடல் அலைகளை பார்க்க, கடலை பார்க்க அவ்வளவு அழகா இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பீச்னா ரொம்ப பிடிக்கும். அந்த சீ வாட்டர்ல கால் நனைக்கிறதும் அந்த பீச்சோரம் நடக்கிறதும் நம்மளுக்கு ஒரு பெரிய ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ இது எதனால? ஸோ இதை நம்ம சயின்டிஃபிக்கா பார்க்கலாம் வாங்க. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பீச்ல வாக் பண்றப்ப அந்த காத்து வந்து நம்மளுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஏன்னா இதுல இந்த காத்துல சம் அமௌண்ட் ஆஃப் சால்ட் இருக்கு. ஸோ இதை வந்து உப்பு காத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக நம்ம சீ வாட்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லிட்டர்ல கிட்டத்தட்ட 33 to 37 கிராம்ஸ் ஆஃப் சால்ட் இருக்கு. ஸோ நம்ம பீச்ல 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா காத்து வழியா ட்ரை சால்ட் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ நம்ம பாடியில போயிருக்கோம் அப்படின்னா, நம்ம கல்லுப்பு யூஸ் பண்ணியிருப்போம்ல, ஸோ 2 சின்ன சின்ன கல்லுப்பு சைஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட்டை நம்ம வந்து இன்ஹேல், அதாவது காத்து வழியா ட்ரை சால்ட் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம பாடியில போயிருக்கோம். ஸோ இந்த காத்து வழியா போற சால்ட்டு நம்ம பாடியில நிறைய மேஜிக் பண்ணுங்க. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த உப்புக்கு அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நிறைய சக்தி இருக்குங்க. ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். அதனாலதான் நம்மளோட பாட்டி, நம்ம அம்மா எல்லாருமே உப்பு வச்சு வீட்டுல சுத்தி போடுவாங்க. ஸோ ஆன்மீக ரீதியா என்ன நன்மைகள் பார்த்தோம், அறிவியல் ரீதியா அதாவது சயின்டிபிக்கா இந்த சால்ட் வாட்டருக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்ப்போம். பொதுவா இதை வந்து சால்ட் வாட்டர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்டிபிக்கா இதை ஹாலோ தெரப்பி, ஹாலோ அப்படின்ற டேர்ம்க்கு சால்ட் அப்படின்றது தான் மீனிங். ஸோ இந்த சால்ட் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு காத்து, இந்த உப்பு இருக்கிற காற்றை சுவாசிக்கிறதுனால நமக்கு இருக்கிற நிறைய ரெஸ்பிரேட்டரி இல்னஸை வந்து இது கிளியர் பண்ணும். அதாவது நம்ம ஏர்வே, அதாவது ரெஸ்பிரேட்டரி வேல ஏதாவது பிளாக்ஸ் இருந்தாலுமே இந்த நம்ம கண்ணுக்கு தெரியாத சால்ட் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் காற்று வழியா போய் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ல ரெஸ்பிரேட்டரி பிளாக்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் வாட்டர்ல ஆன்டிசெப்டிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் அண்ட் அயோடின் அதிக அளவில் இருக்கிறதுனால நமக்கு ஸ்கின் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் எது இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் வாட்டர் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், மசில் கிராம்ப்ஸ் இதனால வரக்கூடிய பெயின் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷனையும் கம்மி பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோ தெரப்பி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது இம்யூன் பவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் வாட்டரில் அதிக அளவு மெக்னீஷியம் இருக்கிறதுனால நம்ம பாடியையும் நம்ம மைண்டையும் காம் டவுன் பண்ணக்கூடிய எபிலிட்டி இந்த சால்ட் வாட்டருக்கு இருக்கு. நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கை அழகானது மட்டுமல்ல அன்பானதும் கூட. நம்ம எதை கொடுத்தாலும் அதை நமக்கு இரட்டிப்பாக்கி கொடுக்கும். ஒரே ஒரு சின்ன நெல் மணியை நம்ம விதைச்சோம்னா அது ஒரு நெற்செடியாக வந்து அதிலிருந்து 100க்கும் மேற்பட்ட நெல் மணிகள் வந்து அதிலிருந்து நமக்கு அரிசி கிடைக்குது. ஒரு சின்ன விதையை நம்ம மண்ணில் விதைச்சோம்னா அது ஒரு செடியாகவோ மரமாகவோ வளர்ந்து நமக்கு காய்களையும் கனிகளையும் முக்கியமாக நிழலையும் கொடுக்குது. ஆனால் மனிதர்களாகிய நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் பிளாஸ்டிக் குப்பைகளையும் கழிவுகளையும் போட்டு இயற்கையை மாசுபடுத்த தயங்குவதே கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ், டீ கப்ஸு அண்ட் பிளாஸ்டிக் லிட்டு, பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு. ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயம்னு நினைக்கிற இந்த சின்ன விஷயங்கள் இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் அதாவது நீர்வாழ் உயிரினங்களை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாமே நாம் அங்கே த்ரோ பண்ணிட்டு வரோம். நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் இந்த பிளாஸ்டிக்கை விழுங்குறதுனாலையும் இந்த பிளாஸ்டிக் கம்ப்ளீட்டாக அதை கவர் பண்ணுறதுனாலையும் சுவாசிக்க முடியாமல் இறந்து போயிடுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கைக்கு நாம் எதை கொடுத்தாலும் அது இரட்டிப்பாக தான் திரும்ப கொடுக்கும். ஸோ நாம் இந்த மாதிரி த்ரோ பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷனாக நாம் சாப்பிட்ற சீ ஃபுட்டில் வருது. ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் கெட்டிங் கேன்சர். ஸோ இதுதான். ஸோ அதனால் நம்ம இயற்கைக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் எங்கே டிஸ்போஸ் பண்ணணுமோ அங்கே ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். பொதுவாக பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இதுதான் நீங்கள் இந்த இயற்கைக்கு செய்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம். ஸோ இந்த வீடியோ ஜாய்ஃபுல்லாகவும் அதே சமயம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.